வணக்கம், நான் உங்கள் சாயதேவி. சமையல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா மாம்பழ ஜூஸ் தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம ஊரில் மாம்பழ சீசன் இல்லையா, அதனால் மாம்பழ ஜூஸ் போடலாம். நான் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன், ஆனால் இதையும் ஃபுல்லாக போட போகிறதில்ல, ஒரு பாதி பழம் மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். நான் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு தக்கமாக செய்கிறேன், அதனால் பாதி மாம்பழம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாதி பழம் கட் பண்ணி நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். அரை கப் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ ஐஸ் கட்டி நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஜூஸ் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இது ரெண்டு பேருக்கு தாராளமாக போதும். நான் அரைப்பழம் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு கண்ணாடி கப்புக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய மாம்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலையே ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம். கடையில் வாங்குறத விட இது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.